நம்ம தான் திமுகவும் பாஜகவும் எதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எதிர்கட்சிகள் ரெண்டுமே கொள்ளையடிக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் எப்படி மக்களுடைய பணத்தையும் மக்களுடைய வரிப்பணத்தையும் மக்களுக்கு தேவையான கனிம வளங்களையும் மக்களுடைய மண்ணையும் பறிக்கக்கூடிய வேலையும் அபகரிக்கக்கூடிய வேலையும் செய்கிறதுல நாங்கள் ரெண்டு பேருமே கூட்டணி தான் அப்படிங்கிறத மெய்ப்பிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் மணல் மாஃபியா. குவாரிகள்லேருந்து மணல் எடுக்கிறது, எம்சாண்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் கிரானைட்டு உள்ளிட்ட எல்லா விவகாரங்கள்லையுமே தன்னை தலைவனாக இந்த மணல் மாஃபியா கும்பலுக்கு அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு நபர் தான் கரிகாலன். தி கிரேட் மேஜிக் கரிகாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவேலுக்கு மாதிரியான காமெடியன் கிடையாது அவர். அவர் பெரிய கில்லாடியான ஒரு ஆள். அவர் லண்டனில் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த மணல் மாஃபியா கும்பலுடைய தலைவன் கரிகாலனுக்கு வைக்கப்பட்ட செக்கு தான் அமலாக்கத்துறையினுடைய லோக்கலில் நடக்கக்கூடிய இந்த எப்படி நம்ம சென்னையில் இருந்து ஆரம்பித்து கரூர் திருச்சி அதை தாண்டி ஒவ்வொரு ஊர்லேயுமே அமலாக்கத்துறையினர் நடத்தின அதிரடி ரெய்டு. இதில் சிக்கிய மூன்று பெரும்புள்ளிகள் இருக்காங்க. அந்த மூன்று பெரும்புள்ளிகளுடைய பெயர் தான் தொழிலதிபர் சேகரட்டி. 2020 இவரை கைது செஞ்சுருந்தாங்க, ஞாபகம் நினைக்கிறேன். அன்னைக்கு இருந்த பீரியடில், டிஎம்கே ஆட்சியில் இல்லாத பீரியட்லேயே அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய சீனிவாச ரெட்டி, திண்டுக்கல் ரத்னம், புதுக்கோட்டை ராமச்சந்திரன், இந்த நாலு பேருமே ரொம்ப முக்கியமான நபர்கள். இவங்களை அன்னைக்கு தேதிக்கே கைது செய்து மணல் மாஃபியா ரிலேட்டடாக ஏடிஎம்கே பீரியட்லேயே தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஆனால் கட்டிங் அப்படிங்கிறது ஏடிஎம்கேவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக புரிஞ்சுக்க முடியுது. டிஎம்கேவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு வார இதழ் வந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு. அதனை தொடர்ந்து அந்த செய்தி வெளியான அடுத்த நாள் தான் அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு வந்து இந்த மொத்தமாக புதுக்கோட்டை எஸ்ஆர் ராமச்சந்திரன் எஸ்ஆர் குழுமத்தினை சேர்ந்த நபர்களுக்கும், திண்டுக்கல் ரத்னம், அதுக்கப்புறம் சேப்பாக்கம் கனிம வளத்துறை அலுவலகம், இது எல்லாத்துலேயுமே ரெய்டு நடந்திருக்கு. நீங்கள் ரெய்டு நடத்துகிற போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வார இதழில் அமலாக்கத்துறை வந்து ரெய்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற செய்தி வெளியாகும் போது ஒட்டு மொத்தமாக வந்து அங்கே ரெய்டு நடத்த என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ கண்துடைப்புக்காக நடத்தப்பட்டதா இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறையும் ஒரு கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. ஏன் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த மணல் மாஃபியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய கூத்துகள் அப்படிங்கிறது ஏராளம். உங்களோட என்னோட காசு தாங்க வந்து இப்போ கொல்ல போயிட்டுருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த மணல் மாஃபியானுடைய தலைவன் கரிகாலன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரை நேரடியாக சென்று மீட் பண்ணி அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவர் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த். அவரோட எடுத்த ஃபோட்டோவை வார இதில் ஒன்று ஃபோட்டோ பிடிச்சி வெளியில் போட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரான்னு கேட்டால், அமைச்சர் துரைமுருகன் ஐரோப்பாவுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு லண்டனுக்கு திரும்பும் போது லண்டனுக்கு போயிருந்த அண்ணாமலையை சந்தித்து பொட்டி கைமாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வார இதழில் வெளியாகிருது. இது எதுவுமே தெரியாமல் நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் டிஎம்கேவும் பாஜகவும் வந்து தனித்தனி கட்சிகள் அப்படின்னு. ஆனால் டிஎம்கேவும் பாஜகவும் இந்த பங்கு பிரிக்கிறதுலையும் மக்களுடைய பணத்தை சுரண்டுறதுலையும் மக்களுக்கான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வந்து ஒரு புறம் சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு புறம் நம்மக்கிட்ட இருந்து வரிகளையும் நம்மளுடைய மண்ணையும் திருடி வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு கும்பல் தான் இந்த டிஎம்கேவும் பிஜேபியும் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. அண்ணாமலையும் இதுக்கு விதிவிலக்கில்லை. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பொட்டி மாறுனதாக வந்து செய்திகள் வெளியாகிருக்கு. இன்னொரு புறம் அதை அமைச்சர் துரைமுருகன் தான் போய் கொடுத்துட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிட்டுருக்கு. இது ரிலேட்டடான விசாரணை துரைமுருகன்ட்டையும் நடத்தணும், அண்ணாமலைகிட்டையும் அமலாக்கத்துறை நடத்தணும். இதை வந்து அமலாக்கத்துறை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது அர்பன் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லார்டு லபக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் பெரிய ஒரு கொள்ளைக்காரர். அவரை பற்றி வந்து ஒரு மிஸ்டர் துரை அப்படின்னு தான் மரியாதையை சொல்லணும் போல். அந்த அளவுக்கு வந்து பிரபல தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாம் மிரட்டக்கூடிய வேலையையும் அவர் செஞ்சுருக்காரு. இடையில நீங்கள் அடிக்கடி வந்து புதிதாக ஆரம்பித்த ஒரு செய்தி சேனல்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மணல் குவாரிகள் அதிகமான அளவில் மணல் கொள்ளை, மணல் மாஃபியா வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, கல் குவாரிகளை கற்களை உடைத்து கொண்டிருக்கிறார்கள், அனுமதி இல்லாமல் மண்ணை அள்ளிக்கிட்டு இருக்காங்க, குவாரிகளை உடைத்து மலைகளை பெயர்த்தெடுக்கிறார்கள்,
அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த கிரானைட்டை பூரா உடச்சி கர்நாடகத்துக்கு அனுப்பிடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட ஆடுகள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல இருந்து மண்ணை வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட பெரிய அளவில் குடிதோண்டி அள்ளுறாங்க. இவ்வளவு பெரிய குழியாக தோன்றது. கொரோனாவுக்காக பிணங்களை போடுவதற்காக போடப்பட்ட குழிகள் மாதிரி இவ்வளோ பெரிய குழிகளை போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் உறைஞ்சு போனவங்கள்லாம் இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த மணல் மாஃபியாவுக்குள்ள கிருஷ்ணகிரியில் மட்டும் கிடையாது, நம்ம திருச்சி கரூர் உள்ளிட்ட இடங்களில் நெல்லையில் வந்து பார்த்திங்கன்னா தாது மணல் கொள்ளை குறிப்பாக வந்து ஒரு நபர் இருக்காங்க. அந்த நபர் தனியார் தொலைக்காட்சி வச்சுருக்காங்க. அவங்களும் தாது மணலை கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து பிடுங்கி கரிகாலன் ஒட்டுமொத்த இன்சார்ஜாக இப்போ மாறிட்டார். கரிகாலனுக்கு கீழே தான் இந்த திண்டுக்கல் ரத்தனமும் புதுக்கோட்டை ராமச்சந்திரனும் அவருடைய எஸ்ஆர் குழுமமும் வருது. இது எல்லாமே வந்து லண்டனை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இவங்க நடத்தக்கூடிய அந்த மணல் மாஃபியாவை தொடர்ந்து வெவ்வேறு வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க, பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மணல் ஒரு ஒரு யூனிட் மணல் அப்படிங்கிறது மக்களுக்கு 5,300 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதற்கு பிறகு அந்த மணல் வந்து ஒவ்வொரு அதிகாரிகள்கிட்ட போய் நம்ம கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு QR கோடு கொடுத்து அதுக்கு பிறகு தான் அந்த QR கோடு மூலிமா அந்த லாரி எடுத்துகிட்டு வரக்கூடிய டிரைவரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை இன்ஜினியர் எல்லாருமே சைன் பண்ணி தான் வரணும். இது ஒரு பெரிய ப்ரொசீஜர், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மணல் லோடு எடுக்கிறீங்க அப்படின்னா இத்தனை லோடுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு இருக்கும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுக்கெல்லாம் GST வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கணும். இந்த 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 சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயன்பாடில் இருக்கக்கூடிய லோடு மணலுக்கே வந்து போலீஸ் கடவு சீட்டுகள்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே கரிகாலனுடைய தூண்டுதலின் பேரில் அவர் தான் வந்து ஒட்டுமொத்தத்துக்கு இன்சார்ஜ். இந்த நீர்வளத்துறையையும் பொதுப்பணித்துறையிலையும் நடக்கக்கூடிய தில்முள்ளுகள் எல்லாமே MK ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தாலுமே இதற்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடியது யாருன்னா அமைச்சர் துரைமுருகன் அப்படிங்கிறதுனால இதில் எந்த விதமான கேள்வியுமே கேட்காம MK ஸ்டாலின் வந்து கண்டுக்காமையே இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான புகார்களும் எழுந்துக்கிட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இது வந்து செந்தில் பாலாஜியினுடைய பினாமி மூலியமாக தான் லண்டனில் வந்து அந்த பணம் வந்து துரைமுருகன் கையில் இருந்து அண்ணாமலைக்கு கைமாறுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நோண்டி நொங்கெடுத்து பார்க்க வேண்டியது யாருடைய வேலை? அமலாக்கத்துறையினுடைய வேலை. அடுத்து துரைமுருகன் விசாரணை வளையத்துக்குள் வருவாரா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வெறுமனை இவங்க உப்பை மட்டும் திங்கலை, வெறுமனை நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மண்ணை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. தாது மணல்ங்கிறது இயற்கையிலேயே ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த தாது மண்ணை நம்ம மண்ணுங்கிறது ஒரு பெத்த தாய்க்கு சமமானது. அந்த தாயவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயலை மணல் மாஃபியா கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு போராடின இடையில ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தரை கொலை செஞ்சுருக்காங்க. அதுவும் செய்தித்தாள்களில் வெளியாகிருக்கு. இப்படிப்பட்ட கருங்காலிகளையும் இந்த கொலைகாரர்களையும் இந்த இயற்கையை பாழாக்கக்கூடிய படுபாதக செயல்களை செய்யக்கூடிய மணல் மாஃபியா கும்பலையும் அரசு தட்டி கேட்குமா அப்படின்னு கேட்டால், ஸ்டேட்டில் இருந்து சென்ட்ரல் வரைக்கும் மணல் மாஃபியாக்களுடைய இந்த அபரிவிதமான கொள்ளையில் ஆட்சியாளர்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம். இந்த கரிகாலன் தலைமையிலான கும்பல் நடத்தக்கூடிய கம்பெனிகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பல பினாமி கம்பெனிகள் இங்கே லண்டனில் இருந்தே வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கார். எஸ்ஆர் மைனிங், எஸ்ஆர் க்ரஷர், எஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ் அண்ட் அலோன் ப்ரூவரிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற சாராய கம்பெனி, மைல் ஸ்டோன் டாக்கல்ஸ் என்ற சினிமா கம்பெனி, GPN காலேஜ், புஷ்பரன் காலேஜ் ஆஃப் அக்ரி கல்ச்சுரல் சயின்ஸ் என்கின்ற கல்லூரிகள், அதுக்கப்புறம் வேதா பவர் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற மின்சார உற்பத்தி கம்பெனி, இது தவிர ஏகப்பட்ட வீடு கட்டக்கூடிய நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், ரியல் எஸ்டேட் கம்பெனிகள், 25க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து இந்த கரிகாலனுக்கு தலைமையில் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ரிப்போர்ட். இது தவிர்த்து எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட் கம்பெனிகளும் மணல் அள்ளக்கூடிய JCP இயந்திரங்கள், கல்லுடைக்கக்கூடிய மிஷின்கள், பெரிய இயந்திரங்கள் என $1,000,000,000 மதிக்கீட்டில் எக்யூப்மெண்ட் மட்டுமே வாங்கி வச்சுருக்காங்களா கரிகாலன் தலைமையிலான மணல் மாஃபியா கும்பல். பெரிய அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட். ஆளக்கூடிய அரசு சத்தமில்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த மணல் மாஃபியா
அபாரி விதமான ஒரு கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. 100,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. மணலை மண்ணுக்குள்ள இருந்து எடுத்து, தரையில இருந்து எடுத்து அதை இல்லீகலா விற்பனை பண்றதன் மூலமா. அமலாக்கத்துறை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு இடத்துல வந்து முக்கியமாக சொல்கிறாங்க, அது எந்த இடம்னா திண்டுக்கல் ரத்தனமா. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி திருச்சியிலையும் கரூர்லையும் போகும்போது 600 லாரி நிற்குமா. எப்படி 600 லாரி வரிசை கட்டி நிற்குமா மண் எடுக்கிறதுக்கு. அமலாக்கத்துறை போய் அந்த 2 வண்டியில் போய் 2 காரில் போய் விசாரணைக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து மொத்தமே 3 லாரியோ தான் இருந்ததான். அப்போது மீதி இருக்கக்கூடிய லாரியெலாம் இல்லை. அப்போ முன்கூட்டியே அவங்களுக்கு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ரெண்டாவது, இதில் பாஜகவும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மணல் மாஃபியா அமலாக்கத்துறை ஆய்வு அப்படிங்கிறது ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜியை மையமாக வச்சு எப்படி தமிழ்நாட்டில் ஈடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வந்ததும், அதுக்கு முன்னாடியே டிடிவி தினகரனுடைய அலுவலகத்திலையும் டிடிவி தினகரனையும் அமலாக்கத்துறை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போல்லாம் அமலாக்கத்துறை அப்படிங்கிற வார்த்தை பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜி விடயத்திலும், செந்தில் பாலாஜி மேலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போதும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து இறக்காததுனால மக்கள் பெரிய அளவில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. அப்போ செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபர் திமுகவினுடைய ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கும் பினாமியா? அப்போ செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் அப்படிங்கிறவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ண போகிறாரு? அவர் மூலியமாக தான் எல்லா பணங்களும் மற்ற அமைச்சர்களுக்கு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல். அப்போ செந்தில் பாலாஜியை மட்டுமே நாங்கள் குறிவைக்கலை, அமலாக்கத்துறை அப்படிங்கிறது பாஜகவினுடைய எடுபடி ஆள் கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் மெய்ப்பித்து காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் மணல் மாஃபியா மூலியமாக வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்கிறாங்களாம். ஸோ என்ன நடக்குது, ரைடு நடக்குது. நம்ம தாங்க முட்டாளாக இருக்கோம், ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க செஞ்சுக்கிறாங்க. மக்கள் நம்ம தான் தொடர்ந்து முட்டாளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதே அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கான, நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.